வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இறுதிக்கட்ட மக்களவை தேர்தல் நேற்று முடிந்த நிலையில் நேற்று மாலை தேசிய மற்றும் மாநில ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை வரிசையாக வெளியிட்டன. எல்லா ஊடகங்களுமே பாஜக அதிக இடங்களில் வெல்ல வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ள நிலையில் மாநில கட்சிகளும் குறிப்பிட்ட அளவு வெற்றி பெறும் என தெரிவித்தன. நியூஸ் எக்ஸ் கருத்து கணிப்புகளில் அமமுகவிற்கு 5 இடங்கள் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. எனவே தினகரனின் அமமுக கட்சி அதிமுகவிற்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்தும் என்று ஊகிக்க முடிகிறது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் சுமார் 11,700 பேரிடம் கருத்து கணிப்புகளை நடத்தியுள்ளதாக கூறியுள்ள தந்தி டிவி 49 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அதன் கணிப்புகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி திமுக கூட்டணிக்கு 19 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தந்தி டிவி கூறியுள்ளது. இதேபோல் தமிழகத்தில் வேலூர் தவிர 48 தொகுதிகளில் பெரும்பாலானவற்றை திமுக கூட்டணியை கைப்பற்றும் என கணித்துள்ளன. புதிய தலைமுறை, நியூஸ் 18 தமிழ்நாடு உட்பட தமிழக ஊடகங்களும் திமுக கூட்டணியை தமிழகத்தில் அதிக இடங்களில் வெல்லும் என தெரிவித்துள்ளன. தமிழக ஊடகங்கள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்புகளில் கட்சிக்கு கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ள வாக்கு சதவிகிதத்தை பார்த்தால் அதிமுக பிளவுபட்டால்தான் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது போல தெரிகிறது. அதிமுகவின் வாக்குகள் இரண்டாக பிரிந்துள்ளன. அதில் அதிமுக இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது என்றால் மூன்றாவது இடத்தை அமமுக பிடிக்கிறது. முதலிடத்தை பிடித்துள்ள திமுக அதிமுகவின் இந்த பிளவிற்கு நடுவே புகுந்து வெற்றி கொடி நாட்டுகிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பார்த்தோமேயானால் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம், தினகரனின் அமமுக, சீமானின் நாம் தமிழர் ஆகியவை திமுக அதிமுகவிற்கு பெரும் சவால்களாக உருவெடுக்க உள்ளது தெரிய வருகிறது.